அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு, தினமும் உங்களுடைய வீட்டில் இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றினால் ஒரு பொழுதும் பண கஷ்டம் என்பதை வராது, செல்வத்தை அதிகரிக்கும் சக்தி இந்த தீபத்திரிக்கு உண்டு, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒருவரது வீட்டில் செல்வம் தலை தோங்க வேண்டுமென்றால் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக கூடி வர வேண்டும். அதற்கு நாம் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே சமயம் மகாலட்சுமிக்கு பிடித்த நல்ல வாசனை நம் வீட்டில் வீசிக்கொண்டு இருக்க வேண்டும். செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி சிவப்பு நிறத்திற்கு அதிகமாக உள்ளது. சிவப்பு நிறத்திரியை கொண்டு வீட்டில் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் நிச்சயம் செல்வ வளமானது அதிகரிக்கும். இந்த சிவப்பு நிறத்திரியுடன் நாம் ஒரு சில பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்றும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வமானது மிகவும் நன்கு செழித்து வளரும், சுபிச்சம் என்பது நிறைந்திருக்கும். இந்த சிவப்பு நிற திரி தீபத்தை வீட்டில் எப்படி எந்த நேரத்தில் ஏற்றலாம் என்பதை பார்க்கலாம் வாருங்கள். பன்னீர் ரோஜா இதழ் தூள்கள் மற்றும் ஜவ்வாது பொடி, காய்ந்த பசுஞ்சாணம். பன்னீர் ரோஜா இதழ்களை உலர வச்சு பொடி செஞ்ச தூள், அல்லது பன்னீர் ரோஜா இதழ் தூள் அப்படின்னே கடையில் விற்கிறாங்க, அதாவது நாட்டு மருந்து கடையில், அதையும் வாங்கிக்கோங்க. அது கூட ஜவ்வாது பொடி, காய்ந்த பசுஞ்சாணம், அதாவது வரட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட அதையே வந்து பொடி செஞ்சுக்கோங்க. வாங்கிக்கு கட்டாயமாக பசுமாட்டு சாணத்திலிருந்து செய்யப்பட்ட வரட்டியாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூன்று பொருட்களையும், அதாவது பன்னீர் ரோஜா இதழ், ஜவ்வாது பொடி, காய்ந்த பசுஞ்சாணம், இதை மூணையுமே நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. தூளாக்கின இந்த பொடிகளை ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொடியுடன் சிகப்பு நிற திரியையும் போட்டு அந்த டப்பாலையே வச்சுக்கோங்க. அதாவது அந்த பொடியில் வந்து அந்த திரியை நன்றாக பிரட்டி எடுத்துக்கோங்க. அந்த பொடியின் தூளானது அந்த சிகப்பு நிற திரியில் வந்து ஒட்டியிருக்கணும், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிறிய மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அந்த நல்லெண்ணெயில் முடிந்தால் ரெண்டு லவங்கத்தையும் போட்டுக்கொள்ளலாம். அந்த அகல் விளக்கில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் இந்த சிகப்பு நிற திரியை எடுத்து போட்டு தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபமானது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்களுடைய வீட்டில் ஏற்ற வேண்டும். அது காலை நேரமாக இருந்தாலும் சரி, மாலை நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஏற்றி வையுங்கள். தினமும் ஏற்றலாம். பூஜை அறையிலே ஏற்றி வையுங்கள். வீட்டில் இருக்கும் வறுமை போய் செல்வம் செழித்தோங்க இது ஒரு சுலபமான வழி. குறைந்தது ஒரு மணி நேரம், அதிகபட்சம் எவ்வளவு நேரம் இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரிகிறதோ அவ்வளவு நன்மைகளை இந்த தீபமானது கொடுக்கும். இதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமும் வாசமும் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமையை போக்கி ஒரு நல்ல செழிப்பான நிலைமையை உண்டாக்கும். நம்பிக்கையோடு இதனை செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மீண்டும் இதே போல ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.